ஹலோ எவ்ரிவான் நம்ம மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ் ட்ரூத் வில் ஆல்வேஸ் கம் அவுட் உண்மையை நீங்கள் மறைக்கலாம் ஆனால் உண்மை என்னைக்காவது வெளியே வந்துதான் ஆகும் இது எதுக்கு மதன் இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த மாதிரி நம்ம எல்லாரையுமே வந்து திகை கை வைக்கிற மாதிரி ஒரு உண்மை இப்போ வெளியே வந்திருக்கு எது சம்மந்தமாக தானே கேட்குறீங்க அதாங்க சுவாதி ராம்குமார் நுங்கம்பாக்கம் இந்த மூணு வார்த்தையும் கேட்டாலே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஞாபகம் வர்றது இந்தியா ஃபுல்லாக கூட ஞாபகம் வந்திருக்கலாம் இன்டர்நெட்டோட ஃபர்ஸ்ட் வைரல் கேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல காலையில வந்து சுவாத்திங்கிற ஒரு பொண்ணு ட்ரெயின் ஏறுறதுக்கு வந்த ஒரு பொண்ணு ராம்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து வெட்டி கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதை கேட்டு மொத்த நாடே கொந்தளிச்சுச்சு அதுல நானும் ஒருத்தேங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமா உண்மை வெளியே வரப்போ தான் தெரியுது பட் அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கோபம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாரும் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணை வெட்டி போட்டு போயிருக்காங்க அதுக்கு காதல் ஒரு காரணமாக சொல்லப்பட்டுச்சு தலை காதல்னு ஒரு கதை சொல்லப்பட்டுச்சு அதை கேட்டு வந்து வீடியோ போட்டிருக்காங்க நிறைய பேர் இன்டர்நெட்டில் நான் யூடியூபர் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த கேஸுன்னு கூட சொல்ல மூணு கேஸஸ் இது ஜெயலலிதாவோட மரணம் அதே மாதிரி டிமோனடைசேஷன் இந்த மூணு வீடியோ வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வைரலான வீடியோஸ் இந்த மூணு விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கலைன்னா நான் யூடியூபராக இருக்க மாட்டேன் இந்த மாதிரி இந்த மூணு கேசஸ் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இம்பாக்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்கும் அதில் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸுன்னு கூட இதை சொல்லலாம் நீங்கள் வந்து இந்த சேனலோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ண செகண்ட் வீடியோ இது தான் என்னை யூடியூபராக மாற்றின வீடியோ இது ஒரு ஆதங்கத்தில் கொந்தளித்து பேசின ஒரு வீடியோ என்ன நம்ம ஊர் நடந்துட்டுருக்கு ஒரு சொசைட்டியில் எப்படி ஒரு பொண்ணை காலையில் வெட்டி போட முடியுதுன்னு அதுக்கப்புறம் அந்த பையன் அரெஸ்ட் பண்ணப்பட்டான் ராம்குமாருங்கிற ஒரு பையன் அந்த பையன் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகிறப்பமே அந்த பையன் வந்து தன்னோட கழுத்தை வந்து வெட்டி தற்கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பையனால் பேச முடியலை ரொம்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறான் அதுக்கப்புறம் புழல் ஜெயில் அரெஸ்ட் பண்ணப்படுறான் புழல் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு ஒயரை கடிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேஸ் மூடப்படுது இவன் வந்து இந்த பெண்ணாக கொண்டிருக்கான் அதுக்கப்புறம் இவனும் தற்கொலை பண்ணி இறந்துட்டான் கேஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணப்படுது பட் இப்போது ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இருந்துக்கிட்டு இந்த கேஸ் எடுத்துருக்காங்க இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்படுது அண்ட் அது கேள்விக்கு ஸ்ட்ராங்கான ப்ரூஃபும் இருக்குது சுவாத்தியை உண்மையிலே கொண்டது ராம்குமார் தானா ராம்குமார் உண்மையிலே தற்கொலை தான் இறந்தானா இல்லை ஜெயிலுக்குள்ளே வேறு ஏதாவது நடந்துச்சா ராம்குமாரையும் சுவாத்தியவும் கொண்ணணும்னு நினச்சது வேறு யாரோ ஒருத்தங்களா வேற யாரையோ காப்பாற்றுறதுக்காக ராம்குமார் மேலே பழி போடப்பட்டுச்சா ராம்குமாரை ஜெயிலில் அனுப்பியிருக்காங்க ராம்குமார் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக ராம்குமாரும் போட்டு தள்ளப்பட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது அதிகமாக கேட்கப்பட்டு இருக்கு அதுக்கு காரணம் முந்தா நாள் நடந்த ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் அது என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறோம் இந்த கேஸில் ரெண்டு மிகப்பெரிய ட்விஸ்ட் இப்போ ஏற்பட்டிருக்கு அண்ட் இந்த கேஸ் பின்னாடி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தீரீஸ் இருக்குது கான்ஸ்பிரசி தீரீஸ்க்குள்ளே பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு வீடியோ பார்த்தாது ஜெயலலிதாக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குது அவங்களோட மரணத்துக்கும் இந்த கேஸுக்கும் கூட சம்பந்தம் இருக்குங்கிற அளவுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் அப்புறம் இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி இதெல்லாம் ஓரமா வச்சுட போறோம் அதை பத்தியெல்லாம் நம்ம பேச போறது கிடையாது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அது எப்போ நம்ம லைட்டுக்கு வருதோ அதெல்லாம் நம்ம அப்போ பேசலாம் பட் நம்ம இன்னைக்கு பேச போறது சாலிடா கிடைச்சிருக்கிற ரெண்டு முக்கியமான ப்ரூஃப் அது என்னன்னு பார்க்க ஆரம்பிப்போம் முதல் விஷயத்துல இருந்து வர ஆரம்பிப்போம் சோ முதல்ல இந்த கேஸ் என்னன்னே தெரியாதவங்களுக்கு ரொம்பவே சின்னதா டீப்ரீஃப் பண்ணிடுறது என்ன என்னதான் நடந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபைவ் இயர்க்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகப் மாதிரி நம்மளுக்கும் இருக்கும் அது என்ன கேஸ்ன்னு ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஜூன் மாதம் ஒரு பர்டிகுலர் காலையில் நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு ஜூன் மாதம் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு வந்து சுவாதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒர்க்குக்கு கிளம்பி போகிறாங்க அவங்க இன்ஃபோசிஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து வேலை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு கிளம்பி போகிறதுக்கு சென்னையில் ஒரு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ட்ரான்ஸ்போர்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸோ அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க இந்த சபர்பன் ட்ரெயினை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ நல்ல கூட்டமான நேரம் ஆறரை மணி காலையிலங்கிறப்ப வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் அதிகமான மக்கள் போயிட்டு வந்துட்டுருக்க ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்து பட்ட பகலில் அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் அகோ வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சிசிடிவி இல்லைங்கிறாங்க ஐரானிக்கலி ஸோ அங்கே வந்து சிசிடிவி எதுவுமே கிடையாது அந்த இடத்துல அந்த பெண் இருக்காங்க காலையில் வந்து அந்த பெண் அந்த இடத்துல வெட்டி கொல்லப்படுறாங்க யார் அவங்கள வெட்டி கொன்னாங்க அப்படிங்கிறது வந்து நியூஸில் முதல்ல போடலை வெட்டி கொல்லப்படுறாங்க நான் நடந்த ஈவெண்ட்ஸை நான் சொல்கிறேன் ஸோ வெட்டி கொல்லப்படுறாங்க உடம்பில் பல இடங்களில் காயங்கள் ஒருத்தன் இதை பண்ண மாதிரி இல்லை நாலஞ்சு பேர் வெட்டி போட்டிருக்காங்கிற மாதிரி தான் இனிஷியலாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொலை நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் முதல்ல பேசினாங்க பட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் இருந்துகிட்டு கிட்ட இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதில் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் இந்த சைடும் இந்த சைடும் வந்து தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு அந்த பையன் தான் வந்து இதில் சந்தேகிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த பையன் தங்கியிருந்த மேன்ஷனுக்கு போய் பார்க்குறப்ப அந்த இடத்துல அந்த பையன் இல்லைன்னு போலீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியாவது இவனை பிடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு இந்த கொலை நடந்து ஒன்று ரெண்டு நாட்கள்லாம் அந்த பையன் வந்து அவங்க ஊர் சைடு திருநெல்வேலி சைடு எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த அந்த பையனை பிடிக்க போறதுக்கு போலீஸ் போன ஒரு டீம் பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க ஒரு பெரிய டீம் பெட்டாலியனே கொண்டு போய் போலீஸ் வந்து ஒரு பையனை பிடிக்கிறதுக்கு போயிருந்தாங்க பட் அது கூட வந்து அப்போ எல்லாருமே நம்பினதுக்கு காரணம் என்ன ஒரு ஒருவேளை கொலை பண்ணிருக்காங்கிறதுனால போலீஸ் வந்து இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் இவ்வளவு எடுத்துட்டு போகணுமா இவ்வளோ பெரிய ஹண்டா மேன் ஹண்டாங்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஃபைனலி பிடிச்சாங்க அதுக்கு ஒரு பயங்கரமான அவுட்ரேஜ் இருந்துச்சு பிகாஸ் எல்லாருமே நியாயம் கேட்டாங்க ஒரு பொண்ணுக்கு எப்படி தமிழ்நாட்டில் எப்படி நடக்கலாம் சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரில் எப்படி இதை நடக்கலாங்கன்ற ஒரு கேள்வி நேஷனல் அவுட்ரேஜாக மாறிச்சு அசிஃபாவுக்கு எந்த அளவுக்கு ஆச்சோ டெல்லியில ஒரு பெண்ணுக்கு என்ன கேஸ் ஆச்சோ இப்போ இந்த சபியாவுக்கு என்ன ஆச்சோ அந்த அளவுக்கு அப்போ சுவாதிக்கு குரல் கொடுக்கப்பட்டுச்சு ஸோ ஃபைனலி அந்த பையனும் பிடிக்கப்பட்டான் ஆனால் போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் பிடிப்படுறப்பமே வந்து தற்கொலை பண்ண ட்ரை பண்ணான் பிளேட வச்சு தன்னோட கழுத்தை தானே அறுத்துக்க ட்ரை பண்ணா இதில் வந்து அவனோட குரல் வளம் வந்து அப்போ ஆனால் அப்போ பேச முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணப்பட்டான் ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பேச முடியாமல் போனது அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன் வந்து அவனால் பேச முடியல அவன் கழுத்தில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க அது காரணம் அவனே வந்து தற்கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ போலீஸ் வந்து ஜெயிலில் இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் புலல் ஜெயிலுக்கு வந்து அனுப்பப்படுறாங்க புலல் ஜெயிலில் இந்த பையன் அரெஸ்ட் பண்ணப்படுறப்போ ஸ்டில் மக்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான அன்னீசி என்னங்க இது வந்து ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்களே ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்களே ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ இந்த பையன் வந்து ஒன் சைடாக இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்பட்டுச்சு ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ணலாங்கிறதுனால அந்த பையன் வந்து கொண்டுட்டான் அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணை வந்து கொன்ன அந்த விதம் பார்த்தீங்கன்னா வந்து அதை லவ் பண்ணுறவன் எவனுமே லவ் பண்ணுறவன் வந்து ஜென்ரலாக கொலை பண்ண மாட்டான் சைக்கோ தான் இதெல்லாம் பண்ணுவான் அதுவும் இந்த அளவுக்கு ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பானாங்கிற கேள்வியுமே வந்து சைடில் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இத்தனை வெட்டு ஒரு பொண்ணோட உடம்புல விழுந்திருக்கு இது இது வந்து பாசிபிளா ஒருத்தன் இதை கொலை பண்ணியிருக்க முடியுமாங்கிற கேள்வி நீங்கள் இப்போமுமே வந்து ராம்குமாரோட லாயர் வந்து இன்டர்நெட்டில் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா உங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது யாரோ அந்த பெண்ணோட ரெண்டு கையும் வேற யாரோ பிடிச்சிட்டு இன்னும் ரெண்டு பேரும் வந்து அந்த பொண்ணை வெட்டின மாதிரி இருக்கு ஆனா இது ஒரு பையன் வந்து பண்ண மாதிரி தான் வந்து அவங்களோட வாதமாவே இருக்குது இதை வந்து அவங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இது அப்போ போயிட்டு இருந்துச்சு பட் எல்லாமே வந்து இந்த பையன் தான் பண்ணியிருக்கான்னு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் போயிட்டு இருந்த நேரத்துல மொத்த மீடியாவும் டேர்ன் பண்ணிட்டு இருந்த நேரத்துல ஒரு சின்ன கூட்டம் தான் இருந்துகிட்டு இல்ல இல்ல இந்த கேஸே வந்து திரிக்கப்பட்ட ஒரு கேஸா இருக்கலாம் அந்த பையன் தான் தப்பு இருக்குன்னு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இந்த டிபேட் போயிட்டே இருக்கிற நேரத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னா அந்த கேஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏற்படுது அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஜெயிலுக்குள்ளேயே இறந்து போயிட்டான் அப்படிங்கிற கேஸ் ட்விஸ்ட் எப்படி அந்த பையன் ஜெயிலுக்குள்ளே இறந்து போக முடியும் ஜெயிலுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு கிட்டே வந்து ஒரு ரோப் கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு கயிறு கூட உங்கள் கையில் கிடைக்காது தூக்க தூக்கமாட்டி இறந்துருவீங்கன்றதுக்காக ஏன்னா கைதிகள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கு இறந்து போகிறதுன்னு நினைக்கிறவங்க கூட இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எதையுமே கையில் கிடைக்காது எப்படி புலல் ஜெயிலில் அதுவும் ஓகேவா ஒரு பெரிய ஜெயில் எத்தனையோ பேர் இருக்காங்க அங்கே ஒருத்தன் எப்படி தற்கொலை பண்ணி இறந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ அவங்க சைட்லேருந்து போலீஸ் சைட்லேருந்து என்ன ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சேர்ந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதோ கேட்டான் தண்ணி குடிக்க போன இடத்துல ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் இருந்துச்சு அந்த ஸ்விட்ச் பாக்ஸை கலட்டி அதில் இருக்கிற ஒரு ஒயரை வந்து பல்ல கடித்து அவன் வந்து ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன இடத்துல நாங்கள் அவனை வந்து போயிட்டு ஷாக் அடிச்சிருக்கு ஷாக் அடித்த உடனே வந்து அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் ஜிஹெச்ச்க்கு கொண்டு போகிறோம் போற வழியிலே வந்து அந்த பையன் இறந்துட்டான் அப்படிங்கிறதான் வந்து சொல்லப்பட்ட விஷயம் ஸோ இந்த கேஸ் க்ளோஸ்டு ஓகே ஃபைன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ராம்குமார் சைடில் இருக்கிற லாயர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை அதை தாண்டி ஏதோ இருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க என் பையன் வந்து தற்கொலை பண்ற ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கறத அடிச்சு சொல்றாங்க ஏதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை அவன் பார்த்ததே இல்லைங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் பழகது பழகுனதுக்கான சாட்சிகள் இதுவரைக்கும் மீடியாவில் எதுவுமே வந்தது கிடையாது இன்டர்நெட்டில் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டதோ இவங்க ரெண்டு பேர் வந்து லெட்டர் எழுதி நத்திங் நத்திங் ஹாஸ் பின் தர் ஸோ இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறதே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவன் அந்த இடத்துல சிசிடிவியில் தாண்டி போனதுனால ஒருத்தனை வந்து கொலையாளின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் சாட்சிகள் என்னங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்குது ஃபைனலி என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா ராம்குமாரோட அப்பா வந்து மனித உரிமை ஸோ ஹியூமன் ரைட்ஸ் இருக்கும்ல அதில் வந்து ஒரு கேஸ் அவங்க அந்த சைடு டர்ன் ஆகிறாங்க ஹியூமன் ரைட்ஸ் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஃபைனலி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ அந்த ஜெயிலில் இருக்கிற டாக்டரை வந்து அவங்க கூப்பிடுறாங்க ஸோ அந்த டாக்டர் இப்போ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முந்தானல் ஜெயிலில் ராம்குமாருக்கு வந்து இந்த மாதிரி ஷாக் அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க நாங்கள் போய் பார்த்தோம் நான் போய் பார்த்தப்பமே வந்து அந்த இடத்துலயே ராம்குமாருக்கு பல்ஸ் இல்லை ஸோ ராம்குமார் வந்து ஜெயிலுக்குள்ளேயே இறந்து போனதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எங்களால் என்ன முடியும்னு நாங்கள் பார்த்தோம் பட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இமீடியட்டா பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு வச்சோம் ஸோ அவங்க எக்ஸாக்டாக வந்து இறந்துட்டாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலனாலும் பல்ஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு சம்திங் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்ன ட்விஸ்டாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது ராம்குமார் வந்து ஜெயிலுக்கு போகிற வழியில இறந்துட்டாங்கன்னு பட் இப்போ இந்த டாக்டர் சொன்னது மூலியமா ராம்குமார் வந்து ஜெயிலுக்குள்ளேயே இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு வந்திருக்குள்ளேயே ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ ஜெய்பீம் போலீஸ் கஸ்டோடியல் டெத்தா இது கஸ்டடி லாக்அப் கூட கிடையாது இது வந்து ஜெயிலுக்குள்ள ஜெயிலுக்குள்ள ஒரு பிரசினர் இறந்தாங்கன்னா அது ஒரு பெரிய அஃபென்ஸ் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது மொத்த உலகமே வந்து ஒருத்தங்களை ஜெயிலுக்குள்ள அனுப்புறப்போ இந்த போலீஸ் நல்லா பார்த்துப்பாங்க இவங்களாம் அந்த நாலு சுவருக்குள்ள நம்பி அனுப்புறாங்க உள்ளுக்குள்ளே போன ஒருத்தன் செத்துட்டாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்போ ராம்குமாருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு இப்போ டாக்டர்ஸ் என்ன நாள் ராம்குமார் உடம்புல ஜென்ரலாக ஷாக் அடிச்சிச்சின்னா ஒருத்தங்க வந்து தூக்கி எறியப்படுவாங்களாம் ஸோ வந்து ஒருத்தங்களுக்கு ஷாக் அடிச்சிச்சுனால் கையில் அடித்தா தான் வந்து உள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஒன்று இருக்கும் பட் உடம்புல வேற எங்கேயாவது ஷாக் அடிச்சிச்சின்னால அவங்க தூக்கி எறியப்படுவாங்க தூக்கி எரியப்படுற வேகத்தில் வந்து அவங்க எங்கேயாவது சுவரில் அடித்தோ அந்த மாதிரி தலையில் அடித்தோ அந்த மாதிரி இறந்துறது தான் அதிகமாக இருக்கும் ஸோ ராம்குமார் வந்து பல்லில் கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராம்குமார் வந்து பல்லில் ஒயராக கடிச்சிருந்தா ராம்குமார் வந்து உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கும் உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸுமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கணும் பட் ராம்குமாரோட உடம்புல அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ அங்கே இருக்கிற போஸ்ட்மார்ட்டம்மை செக் பண்ணுற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம்குமார் வந்து உயிரோடு இருந்தப்போ எலக்ட்ரிசிட்டி அனுப்பியிருக்கிறதுக்கான எந்த தடயங்களும் வந்து உடம்புல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராம்குமார் உடம்பு வந்து இறந்து போனதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி அனுப்பப்பட்டுச்சா கேள்வி கேட்கப்படுது ராம்குமார் எப்படி உண்மையிலே ஜெயிலுக்குள்ளே இறந்தாங்க ராம்குமார் எத்தனையோ புலலில் இருக்காங்க புலலுக்குள்ளே எத்தனையோ ஜ இருக்காங்க ராம்குமார் இறந்ததுக்கான காரணம் என்ன சுவாத்தியை ராம்குமார் தான் கொன்னா அப்படிங்கிறதுக்கான சாலிடான ப்ரூஃப் என்ன இருக்குது சுவாதிக்கும் ராம்குமாருக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குது இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் வேற வந்து அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க ஜெயலலிதா அட்மிட் ஆயிருந்தாங்க அவங்க டிசம்பர் காலகட்டங்களில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீடியாவே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு இந்த கேஸை எல்லாரும் மறந்தாச்சு பட் பாதிக்கப்பட்டவங்களோட வலி அவங்களுக்கு தான் தெரியும் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த கேஸ் வந்து இப்போ அதிகமாக டிபேட் பண்ணப்பட்டு இருக்கு அன்றைக்கி நான் இது வரைக்கும் செகண்ட் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ நீங்கள் போய் என்னோடய சேனல்லே வந்து ஓல்டஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணிணா வீடியோஸில் இது தான் பேசியிருப்பேன் அப்போ நான் ஒரு ஆதங்கத்தில் பேசினேன் ஒரு கோவத்தில் பேசினேன் என்ன சொசைட்டி இதுன்னு பேசுனேன் இப்போ விரக்தியில் பேசிகிட்ருக்கேன் என்ன சொசைட்டி இது ஒருத்தன் செய்யாத தப்புக்கு இல்லை அவனுக்கும் அந்த தப்புக்கும் உண்மையிலே சம்மந்தம் இருக்காங்கன்னு சாலிடான ப்ரூஃப் எதுவுமே இல்லாதப்போ ஒருத்தனை இந்த உலகத்தை விட்டு அனுப்புகிற மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோன்னா ஏன்னா ராம்குமார்க்கு பெருசாக இந்த இன்ஃப்ளூன்ஷியலான ஜாதி பலம் கிடையாது இந்த இன்ஃப்ளூயன்ஷியலான பணபலம் கிடையாது இந்த இன்ஃப்ளூயன்ஷியலான பெரிய ஆட்கள் யாரையும் தெரியாதுங்கிற ஒரு காரணத்தினால ஒருத்தனை என்ன வேணாலும் இந்த சொசைட்டி பண்ணுமாங்கிற விரக்தியில் மட்டுமே இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் திரீஸ் போலங்க அது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் சொல்லட்டும் அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் பட் இந்த கேஸ்ல வந்து ராம்குமார் உண்மையிலே தவறு பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ராம்குமார் இஸ் ஃப்ரேம்டுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பினியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன் Until தன் பாய் மதன் கோடி ஷெனிங் ஆஃப் யூர் ஹோப் ஜஸ்டிஸ் ப்ரிவைல்ஸ் உண்மை வெளியே வந்து தான் ஆகணும் அதை யாருமே மறைக்க முடியாது cheers!